நெல்கட்டு மகேந்திர ஃபுட் கோர்ட். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் பிரியாணி, அதை சீரக சம்பா அரிசியில் நம்ம பண்ண போகிறோம். மட்டன் பிரியாணி இன்றைக்கி நம்ம 4 கிலோ மட்டனும் 4 கிலோ அரிசி எடுத்துருக்குறோம். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து சீரக சம்பா அரிசி நம்ம ஊற வச்சுக்கலாம். நம்ம மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மட்டன் பிரியாணிக்கு மட்டனை வந்து கொஞ்சம் பாத்திரத்தில் போட்டு வேக கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம சீக்கிரம் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி குக்கரில் போட்டுக்கோங்க. குக்கரில் போட்டு பட்டை கொஞ்சம் ரெண்டு மூணு அன்னாசி பூ ரெண்டு மூணு கிராம்பு கொஞ்சமாக ஒரு ரெண்டு துண்டை இஞ்சி ரெண்டு பூண்டு பல் பூண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு போதும். மட்டனுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. மட்டனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. திரும்ப நம்ம ரைஸில் வேறு போடுவோம், அதனால் அப்போ கூட பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். இதில் போட்டால் கொஞ்சம் மட்டனில் வந்து உப்பையை கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது இப்போ மூடி போட்டு ஒரு 2 விசில் வரைக்கும் வேக விடுவோம். 2 விசில் போதும். ஏன்னா திரும்ப ரைஸில் வர வேகும், அதனால் நம்ம 2 விசில் விட்டால் போதும். டிபார்ட் பண்ணி 2 விசில் வரைக்கும் வேகலாம். சுடோ ஃபிளேமில் வைங்க, மொண்டமாக வரட்டும். 2 விசில் வரட்டும். இப்போ நம்மளோட மட்டன் 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி வரைக்கும் பாத்திரம் வச்சு அடியில் அடுப்பு ஆன் பண்ணிக்குவோம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. 1 கிலோ அரிசிக்கு 200 கிராம் எண்ணெய் விடணும். நம்ம 4 கிலோ அரிசி எடுத்துருக்கோம், அதனால் 800 கிராம் 800 கிராம் எண்ணெய் விடணும். அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும் சாப்பாடு. 1 கிலோவுக்கு 200 கிராம் எண்ணெய். நாலஞ்சு பட்டை அப்படியே சின்ன சின்ன உடச்சு கொடுங்க. 4-5 அன்னாசி பூ கிராம்பு 4-5 ஏலக்காய் 4-5 பிரியாணி இலை இல்லை அப்படி சின்ன உடச்சு கொடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுங்க, வெங்காயம் சீக்கிரம் வந்தீங்கன்னா போட்டு நல்லா வதக்குங்க. நம்மளோட வெங்காயம் வதக்குச்சு, எல்லாரும் வதக்கட்டும். வதங்கினோட இஞ்சி போட்டு போகலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 200 கிராம் இஞ்சி 200 கிராம் பூண்டு அதையும் நல்லா வதங்க. பச்சை வதக்க போகிறோம்.
நம்மளோட இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. 4 கிலோவுக்கு 4 கிராம் தக்காளி எடுத்துக்கிறேன். 1 கிலோவுக்கு 100 கிராம் தக்காளி. அதே தக்காளியை நல்லா போட்டு அதில் போட்டு நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா நைஸாக கட் பண்ணி சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கட்டேன். நம்மளோட தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ மல்லி புதினா போடலாம். ஒரு கட்டு புதினா வாங்கி கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கு. ஒரு கட்டு புதினா 4 கிலோவுக்கு. அதே மாதிரி ஒரு கட்டு மல்லி அதே கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கு. அதே போல் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு பொடி வச்சு கிராம்பு எப்போதும் கம்மியாக போடுங்க. அதிகமாக போட்டால் காரம் அடிக்கும். பட்டையும் ஏலக்காய் அதிகமாக போட்டு கிராம்பு கம்மியாக போடுங்க. அப்புறம் இந்த டிஸ்க்கு தேவையான உப்பு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு 6 லிட்டர் அளவுக்கு தயிர் போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க மட்டன் அதில் போடலாம். 2 விசில் விட்டு வச்சு நம்ம வேக வச்சுருக்கோம். தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருக்கோம். தண்ணியை வந்து இதில் ஊற்றின அப்புறம் கீழே கீழே ஊற்றிடாது. நீங்கள் தண்ணியை பிரியாணியில் அந்த தண்ணியை ஊற்றணும். ஏன்னா நம்ம தனியாக இதிலே போட்டு வச்சுனா வேக வைக்கலாம். ஆனால் ரொம்ப நேரம் ஆகும். பண்ணின்னு சீக்கிரம் செஞ்சிடலாம் பிரியாணி. ஒவ்வொரு மட்டன் சீக்கிரம் வந்துடும். சின்ன ஆட்டு குட்டி இருக்குது மட்டன் வாங்கி சீக்கிரம் வந்துடும். பெரியாடு வந்து சீக்கிரம் வேகாது. 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். இப்படி பண்ணினா சீக்கிரம் செஞ்சிடும் பிரியாணி. சீக்கிரம் சமைச்சிடுவாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றலாம். அரிசி 1:1 ஊற்றின சீரக சாம்பாருக்கு அதிகமாக ஊற்றினா குழஞ்சி போயிடும். கரெக்டாக 1:1 வச்சு ஊற்றுங்க. நம்ம எந்த பாத்திரத்தில் அரிசி அலைஞ்சிருக்கோமோ அதே பாத்திரத்தில் அரிசி தண்ணி அலைஞ்சி ஊற்றுங்க. 1:1 நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. நம்ம தண்ணி கொதி வட்டோம். அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு மூடி வைக்கலாம். தண்ணி கொதிச்சு சார் பார்க்கலாம். பாருங்கள் நல்லா கொதிக்குது. நம்ம உப்பு பார்த்துக்கலாம். உப்பு பார்த்துட்டு 10 நபரை போட்டுக்கலாம். நம்ம அரிசி போடும்போது வேகும் போது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். சாப்பாடில் வேறு கொஞ்சம் உப்பு சேர்த்து போட்டுக்கலாம். 1 துண்டு கொஞ்சம் சேர்த்து போட்டுங்க. உப்பு போட்டேன் கச்சிடும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா 3 தடவை வாஷ் பண்ணி வச்சுக்கிறோம். நல்லா தண்ணி வடிய விட்டு ஒரு அரிசியை போடுங்க. ஒன்றுக்கு 1:5 வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சாப்பாடு வேறு இருக்கும். அதுக்கும் 1:5 தண்ணி வைங்க. 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. 3 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணியை நல்லா வடிச்சிருங்க.
சாப்பாடு ஓரளவு பாதி வந்துருச்சு. இப்போ ஒரு பழம் எழுஞ்சம்பளம் புரிஞ்சுட்டுருக்கலாம். பாருங்க நம்மளுக்கு தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ நம்ம தம்பு ஓடலாம். பார்த்தா நமக்கு அரிசி அரிசியாக இருக்க மாதிரி தெரியும். தம்பு ஓட்டோம்னா எல்லாம் நல்லா தண்ணி சுண்டி நல்லா சாப்பாடு நல்லா வெந்துடும். நம்ம கடைசியை நெய் ஊற்றலாம். நல்லா ஊற்றுங்க நெய். நம்ம சாப்பாடு இறக்கும்போது ஊற்றிக்கலாம். ஊசினா நல்லா வாசமாக இருக்கும் சாப்பாடு. இப்போ பாதி ஊற்றிக்கலாம். சாப்பாடு இறக்கும்போது திரும்ப பாதி போட்டுக்கலாம். மூடியை போட்டு நம்ம ஏதோ வெயிட்டான பாத்திரத்தை வேலை தூக்கி வைக்கலாம். வச்சுட்டு கீழே அடுப்பாக பண்ணிடலாம். ஒரு அரை மணி நேரம் தம்பு ஓடணும். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க அவன் வச்ச தண்ணிக்கு இதுக்கு சாப்பாடு கரெக்டாக இருக்குது. பாருங்கள் காடு நம்ம இப்போ மட்டன் பிரியாணி ரெடி ஆச்சு. அவ்வளோதான், நம்ம ஈஸியாக செய்யலாம். இதே நீங்கள் பாத்திரத்தை போட்டு வச்சு ரொம்ப நேரம் சீக்கிரம் வேகாது மட்டனு. நான் போட்ட மாதிரி போட்டிங்கன்னா சீக்கிரம் வச்சு சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். இந்த பிரியாணி ஒரு 30 பேர் சாப்பிடலாம். 4 பேர் அடிச்சு போட்டுக்கிறேன். 30 பேர் சாப்பிடலாம் இந்த பிரியாணி. பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கடைசியாக கொஞ்சம் நெய் ஊற்றலாம். நெய் ஊற்றினா நல்லா மனமாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம சுவையான சீரசம பிரியாணி சீரசம மட்டன் பிரியாணி ரெடி ஆச்சு. அவ்வளோதான், இதே மாதிரி பிரியாணி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.